தமிழ்நாடே கொந்தளிச்ச போது கிருஷ்ணசாமி மட்டும் நீட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாடு கொந்தளிக்கலீங்க ஊடகங்கள் உசுறு போச்சே சார் ஊடகம் இல்லை சார் ஊடகங்கள் கொந்தளிச்சது சார் இன்னைக்கும் சீமான் பேசுறாரு பாரதி ராஜா பேசுறாரு பாருங்க நீட்ல என்ன தவறுன்னு யாராவது ஆர்குமெண்ட் வர்றாங்களா நான் பட்டிமன்றம் போடுறது ரெடி ஆகிறேன் ஓப்பன் டிஸ்கஷன் வர ரெடி ஆகிறேன் சார் நீட்டுங்கிறது இட் இஸ் ஃபார் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அந்த மருத்துவக் கல்வியினுடைய தன்மையை புரிந்தவர்கள் பேச வரணும் அதை புரியாதவர்கள் பேசுவது எந்த விதத்தில் நீட்டால் என்ன சொல்லணும் நீட்டு வேண்டானா எப்படி இது தனியார் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்களால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட நீட் எதிர்ப்பு போராட்டமே தவிர அது தமிழ் மாணவர்களுடைய போராட்டம் அல்ல தமிழர்களுக்கு எதிரானதும் அல்ல நீட் இன்றைக்கி வந்து பாரதி ராஜா ஆகட்டும் சீமான் கௌதமன் ஆகட்டும் இவங்க எல்லாமே நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து இதெல்லாம் சுய லாபத்துக்காக சரி இப்பொழுதும் கூட நான் வந்து பகிரங்கமாக ஒரு மேடை அமைத்து விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அது பாரதி வந்தாலும் சரி சரி ஓகே இன்னும் தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய பதினைந்துக்கு மேற்பட்ட தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் கல்லூரி இருக்கிறது அவர்கள் மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்ன அவங்க தான் பேச தகுதியை இவங்க கிட்ட என்ன இருக்கு நீட்டை பத்தி என்ன தெரியும் அவர் ஒரு பார்மசிஸ்ட் ஆச்சுங்களா அவர் கம்பவுண்டர் அவர் வந்து என்னத்தை நீட்டை பத்தி பேச முடியும் சீமானுக்கு என்ன அவர் ஒரு டிகிரி படிச்சாரான்னு தெரியாது அவர் நீட்டனுடைய கான்செப்ட் என்ன நீட் எதுக்காக வந்து மருத்துவ மாணவத்தில் டாக்டர் மத்தியில் இந்தியா முழுக்க இருக்கிற டாக்டருடைய தகுதி உயர்த்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை வந்து அவங்க என்ன எந்த பார்வையில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் பேச தயாராக இருக்கிறேன் யார் வேணாலும் பேசிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகளானாலும் சரி தமிழ் பேசக்கூடிய இயக்கங்களானாலும் சரி தனிநபர்களானாலும் சரி மேடம் மே நான் நானே அமைச்சு கொடுக்குறேன் அதுக்கு எல்லா எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் பகிரங்கமா வந்து பேசுறதுக்கு யாரும் கேட்கறது நீங்க சொல்றது போல அப்போ அப்போ வந்து மருத்துவம் படிச்சவங்க தான் நீட்டை பத்தி பேசுறாங்க சொல்லவில்லை இன்னைக்கு வந்து காலத்தால் வந்து எப்படி வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வர தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் தரமே இல்லாத மருத்துவ வெறும் வந்து செட்டை போட்டு ஒரு நாளைக்கு நூறு வெடிநோய்கள் கூட வராத மருத்துவமனையில் இருநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு முந்நூறு மாணவர்களுக்கு அனுமதி வாங்கி கொண்டு எம்பிபிஎஸ்ஏ படிக்க வைக்க தகுதி இல்லாத மருத்துவக் கல்லூரிகளில் எம்டிகளுக்கு ஐம்பது இடம் அறுபது இடம் ஒரு எறும்பு முறிவு கூட கேஸ் வராத இடத்துல பத்து ஆர்த்தோ கே எம்எஸ்களுக்குலாம் அனுமதி வாங்கக்கூடிய என்னுடைய விளைவுகள் எல்லாம் வந்து நீட்டு தான் வந்துருக்குது ஸோ அதனால் வந்து நான் வந்து தான் சொல்றேன் நீட்டு என்பது இந்தியாவினுடைய மருத்துவர்களுடைய தகுதியை ஒரு ஒருமுகப்படுத்தணும் அதுக்கு உண்டான ஒரு முதல் ஸ்டெப் இதுவே எல்லாம் ஆளினாலும் சொல்ல திஸ் யூ ஃபஸ்ட் ஸ்டெப் அந்த அடிப்படையில் நீட் தேர்வின் மூலமாக தமிழக இந்தியா முன்பு மருத்துவக் கொள்ளை மாணவருடைய சேர்க்கை என்பது ஒரு வழிமுறைப்படுத்தப்படும் ரெகுலேட் பண்ணப்படும் நீங்க இவ்வளவு நேரம் பேசின பேச்சே நீங்க பாஜகவை எவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டலையா சார் எனக்கு பாஜகவுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது ஏங்க லிங்க் பண்றீங்க நீட் தேர்வினால் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் உருவாகக்கூடிய மருத்துவருடைய தகுதி உயரமா இல்லையாங்கிறதா ஆர்குமெண்ட்ஸ் அதை மட்டும் நின்றுங்க நீங்க உங்களுக்கு அப்ப கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களை பத்தி அக்கறையே இல்லையா இப்ப யாருமே கிராமப்புறத்தில் படிக்கிறதில்ல கிராமம் நகரம் என்று வேறுபடுத்த வேண்டாம் அரசு பள்ளி தனியார் பள்ளி என்று பிரித்து பாருங்கள் அரசு பள்ளிகளில் இந்த மாணவர்கள் இன்றைய தர தங்களுடைய தரத்தை உயர்த்துக் கொள்வதற்கு உண்டான அடிப்படை கட்டுமானங்கள் இருக்கிறதா என்றுதான் கேள்வி இருக்குதா அது குறைவாக இருக்குது மிக குறைவாக இருக்கிறது அந்த அறிக்குமெண்ட்டுக்கு வாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கிராமம்னு பிரிக்காதீங்க கிராமத்திற்கு கூடிய தனியார் பள்ளியும் அரசு பள்ளியும் ஒன்று ஒன்றாகுமா அரசு பள்ளிகளில் அந்த மக்கள் தங்கள் அந்த மாணவர்கள் தங்களுடைய தரத்தை கொள்வதற்கு தங்களுடைய திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உண்டான எல்லா கட்டுமான வசப்பும் லேபு கிடையாது பிளே கிரவுண்ட் இருக்காது ஸ்கில் ட்ரைனிங் இருக்காது இதெல்லாம் மிக மிக குறைபாடாக இருக்கிறது இதை மேம்படுத்தணும் பாடத்தட்டம் சரியாக இல்லை இதெல்லாம் கொண்டு வரணுங்கிறதான் நோக்கம் இதுக்காகத்தான் நான் வந்து நீட்டை அடிப்படையாக வச்சா பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் கொண்டு தான் நான் கேட்கட்டாங்க சார் தமிழ்நாடு இந்தியாவில் தான் அதிகமாக நம்ம தேர்ட் ஸ்டேட் கல்வியில் வந்து தமிழ்நாடு திஸ் இஸ் ரைட் டைம் ஒரு வருஷம்

அஞ்சு பைசா அவர் காசு வாங்குறது கிடையாது ஆனால் வெளிப்படையாக வச்சிருக்கிற ஐயாயிரம் மாணவர்கள் நாலாயிரம் மாணவர்கள் வந்து ஆந்திராவில் வந்து வேற சைடில் வந்துடுறான் ஐநூறு மாணவர்கள் நூறு நான் தனியாக பேசுற போதும் கூட அவர் சொல்லி வருந்திருக்கிறார் நம்ம மாணவர்கள் வந்து நான் வைக்கிற சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தனியார் வைக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் ஸ்டேட் பறவை வைக்கிறது டொனேஷன் கிடையாது அப்படி இருக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளே போக முடியலையே அப்போ நம்முடைய மாணவருடைய கல்வித்தரம் குறைவாக இருக்குங்கிறத நீங்கள் ஏன் வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அதை உயர்த்ததுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதை விட்டுட்டு நாலு ஓய்வு பெற்ற டைரக்டர்கள் நடிக்கவே தெரியாத நடிகர்கள் எங்கிருந்தோ வரக்கூடிய இதை வச்சுட்டு பேசக்கூடியவங்கள வச்சுட்டு அதே தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுன்னு சொல்கிறீங்க நாங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை கிராமத்திலிருந்து அவர் எல்லாருடைய உணர்வுகளையும் புரிஞ்சு கொண்டு நாங்கள் பேசுகிறோம் அவர்களுக்கு இன்னைக்கு தங்களை முடிய முகத்தை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை தவிர இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே மோடி மூடி பல பேருக்கு மோடி மோடி விஷம் வந்துடுச்சு ஆச்சுங்களா மோடி எதுக்குன்னா ஸ்டேட்டாக மீட்டிங் போய் பேசலாம் பிஜேபியை எதுக்கிறதுக்கு எத்தனையோ அம்சங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டு போட்டு எது கிடைக்குமோ எது எடுக்கக்கூடாதோ அதை எடுத்து ஃபைட் பண்ணிட்டுருக்குறாங்க தான் சொல்ல முடியும்